ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ குடிமா ஹாய் சொல்றா. ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எதுக்காக எக்ஸைட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நைன்டிஸ் கிட்ஸாக நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும், பிளே ஸ்டேஷன் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலி 30 வயசு ஆகிற டயத்தில் தான் அந்த பிளே ஸ்டேஷன் என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ என்னடா சொல்லு, வெட்டி தரேன் ஓகே. ஸோ பிளே ஸ்டேஷன் PS4 வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக கார்ட்டில் வச்சுருந்தேன், ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ளே என்னடா இருக்கு கேம் பார்த்தீங்களா, அவளுக்கு தெரியும். அவள் ரொம்ப நாள் நேத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கேன், வீடியோ கேம். ஓகே, ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாகவே கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். கார்ட்டில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது தனியாக வெறும் கேம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 27,000 இருந்துச்சு, 28,000 இருந்துச்சு. ஸோ அது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 4,000 சம்திங் பெர் மந்த் வரும், 6 மந்த்ஸ் தான் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ இந்த ஆஃபரில் பிளே ஸ்டேஷன் 4 PS4 ப்ளஸ் அடிஷ்னல் டுவல் ஷாக் கண்ட்ரோலர் ப்ளஸ் FIFA 20 கேம் அது பண்டிலோட சேர்த்து அதே 28,000 ப்ளஸ் அடிஷ்னல் ஆப்ஷன் என்னென்னா வீடியோ கேமோட அதோட அடிஷ்னல் ஆப்ஷன் என்னன்னா 12 மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ ஃபார் எனி கிரெடிட் கார்டு. எந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சிருந்தாலும் 12 மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ 2,100 ருபீஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பெரிய இஎம்ஐ வருது. ஸோ அதனால் உடனே பார்த்தோன்னே மிட்நைட்டாக ஆர்டர் போட்டேன், வந்துருச்சு. ஓகே, ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணலாம் குடிமா, இது பண்ணலாமா. ஓகே, ஓகே, இது வீடியோ கேம், இது கேம். ஓகே, தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அது கூடவே வந்து பில்லு கிழிஞ்சு போயிருக்கு. ஓகே, இதோட காசு தனியாக போட்டிருக்காங்க, பட் ஆனால் இதுலமே சேர்த்து ஒரே பண்டில் தான் வாங்கினேன். ஓகே, ஸோ இது இனிமேல் தேவைப்படாது, அதை வச்சுலாம். ஸோ திஸ் இஸ் FIFA 20 அண்ட் இது அப்புறமா ஓப்பன் பண்ணலாம், அதை இந்த சைடில் வச்சிடறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி மெயின் பாக்ஸ். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஓப்பன் திஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஏதோ பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாக்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகலன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் அது பேக் பண்ணியிருக்காங்க ஏதோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு ஒரு 3 டேஸில் வந்துருச்சு எனக்கு. ஃப்ரைடே டெலிவரி ஆச்சு, நான் உங்களுக்கு இப்போ சாட்டர்டே வீடியோ போடுறேன். ஸோ ஒரு நாள் தான் அவங்க டிலே. வெயிட் பண்ணுறேன் அப்பா, கிழிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்க. என் பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஓகே, வெயிட் வெயிட். ஸோ ஓகே, இதோட மாடல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லு கேம் கேம்டா கேம் கேம் போடுறது அது சரி சொல்றேன், இது வெயிட் பண்ணு. ஸோ PS4 ஸ்லிம்மு 1 TB அண்ட் வித் அடிஷ்னல் டுவல் ஷாக் கண்ட்ரோலர். ஸோ அதுதான் வந்து இந்த பண்டில். ஓகே, MRP வந்து பார்த்தீங்கன்னா 29,990 போட்டிருக்கு. நான் வந்து இதெல்லாம் சேர்த்து வந்து எனக்கு 27,990 கிடச்சிது அந்த அலாங் வித் தி கேம். ஓகே, அண்ட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா VR ரெடி, அதாவது விர்ச்சுவல் இது வந்து நீங்கள் ஆடலாம். ஸோ ப்ளஸ் என்ன கேம் பாங்க,
இது நார்மலா நீங்க என்னென்ன கேம்ஸ்ல சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கான். சோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு. தி பெஸ்ட் பிளேஸ் டு ப்ளே இஸ் எபிக் கேமிங். எபிக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ்டேஷன் VR. சோ இதெல்லாம் எக்க செக்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு அதான் தேவை கிடையாது. அண்ட் 1 2 3 4 5. ஓகே, சோ உள்ள போயிடலாம். வித்தவுட் ஃபர்தர் அடோ உள்ள போயிடலாம். எப்படி இருக்குங்கறத பாக்குறதுக்கு நம்ம கத்தாதடா. எப்படி இருக்குங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கறேன். ஓகே, இது டிஃபரண்டா இருக்குது. இந்த பிக்ஸ் பாக்ஸுக்குள்ள பாக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு சோனியில இருந்து வாரண்டி இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் கூப்பிட்டு நாட் அப்ளிகபிள். ஓகே, வாரண்டி கார்டு சோனியோட வாரண்டி கார்டு, ஒன் இயர் வாரண்டி இருக்குது. ஸோ என்னமா வர வர ரொம்ப ஆர்வமா இருக்கிறது, ஓபன் பண்ணிடுறேன் இருங்க, இல்லைன்னா எனக்கு உத்தரவு வாங்கிடுவாங்க இப்போதைக்கு. ஓகே, வாரண்டி கார்டெலாம் அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஒன் இய
பாக்கி இருக்கிறதுலாம் வாரண்டி கவர் ஆகாது. பாப்பா எக்ஸைட் ஆக போறா. எடுத்த உடனே சொன்னல எக்ஸைட் ஆக போறான்னு சொல்லிட்டு டுவல் ஷாக் கண்ட்ரோலர் சூப்பர். ஓகே செம்ம வெயிட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ரிஜிடான ரெட் கியர்ல வாங்கினேன். ரெட் கியர் வந்து இவ்வளவு வெயிட் இல்லை ஆக்சுவலி. ரெட் கியர்ல வந்து நான் ப்ளூடூத் வாங்கல, நார்மல் தான் வாங்கினேன். ஸோ R1 R2 L1 L2 கீழே போட்டுறது மக்களே. அவளுக்கு எல்லாமே விளையாட தெரிஞ்ச மாதிரி பண்றா. ஓகே வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு சரியா. ஓகே எத்தனை இருக்கு? ரெண்டும் அப்பா, அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று சரியா. ஓகே சூப்பரா, அதிசயமா இருக்கு சரியா. இது யாருக்கு? போடுறேன் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு டுவல் ஷாக் கண்ட்ரோலருக்கு ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள். ஸோ நீங்கள் ரெண்டுமே பயங்கரமாக சார்ஜ் போட்டு வச்சுட்டு, பட் யூஎஸ்பி கேபிள் தான் நம்மகிட்ட, நிறைய யூஎஸ்பி கேபிள் இருக்கும். ஸோ அதனால் போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இதில் பத்திரமா கீழே எடுத்து வச்சிருந்தேன் கீழே, ஏன்னா டேபிள் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஓகே அடுத்ததாக இதை வந்து விட்டதில்லவா. ஸோ அதுதான் கேம்டா. ம், அந்த சீருடி எடுத்துடலாமோ? ஓகேமா. ஸோ PS4 சேஃப்டி கைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், கேரண்டி கவரேஜ், இந்த காப்பிரைட் அண்ட் ட்ரேட்மார்க் எல்லாமே இதில் போட்டிருக்கு. ஸோ நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம். அடுத்தது குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எது எது எங்கெங்கே சொல்லணும், ஓகே லேண்ட் போர்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ அந்த மாதிரி வி ரெக்கமெண்ட்
யூஸ் அ லேன் கேபிள் ஃபார் அ மோர் ஸ்டேபிள் நெட்ஒர்க். ஓகே, ஸோ நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணால் பண்ணலாம், பட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேன் கேபிள் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே இருந்தது. ஓகே, அந்த முட்டைக்கூடை எடுத்து வெளியே வச்சிருவோம். Okay, here comes the PS4. Wow! Okay, so actually இப்படி வைக்க முடியாது நம்ம. ஆக்சுவலி அதுக்கு ஏன் அது ஏன் வைக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, அந்த சைடில் இந்த ரப்பர் எதுவுமே கொடுக்கல, அடியில் தான் கொடுத்துருக்கேன் ரப்பர். ஸோ நான் ஆக்சுவலாக சைட்லேயே நிப்பாட்டி வெட்டிக்கெலாம் வைக்க முடியும்னு நினச்சேன், பட் ஆனால் கொடுக்கல. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே தான் சீடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அங்கே சீரியஸாக நான் இது வரைக்கும் யூஸ் பார்த்தது கூட கிடையாது. ஸோ இதுக்குள்ளே தான் சீடி போடுவாங்க. ஓகே, குடிமா குடிமா சும்மா அழுத்திட்டு இருக்காதிங்க விடுங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் சீடி போடுவாங்க அண்ட் பவர் பட்டன். ஸோ கொஞ்சம் அழுக்காயிடுச்சு நான் இப்போ எடுத்ததில். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஃப்ரீ கேம்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம், அந்த பண்டில் கேம்லேருந்தே ஆரம்பிப்போம். PS4. ஓகே, ஸோ இதுதான் அது கூட வந்தது. ரெண்டு டுவல் ஷாக் கண்ட்ரோலர்ஸ், ரெண்டுமே வந்து ப்ளூடூத் சப்போர்ட்டட். கொஞ்சம் இருடா, ஆனால் ரெண்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஃபார் சார்ஜிங் பர்பஸ். ஓகே, ஸோ அடுத்தது இதுக்குள்ளே இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டல். ஸோ பவர் போர்ட்டல் இருக்குது. அடுத்தது வந்து ஆக்ஸ் கேபிள், அப்புறம் HDMI இன் அவுட்டு, HDMI அவுட் இருக்குது, அண்ட் லேன் கேபிள். நீங்கள் மேக்ஸிமம் நான் ஒய்ஃபை தான் ஆடுவேன், லேனில் ஆட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய லேனை விட ஒய்ஃபை தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பீங்க. ஸோ அது போட்டாச்சுன்னா, அதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இங்கே வந்து இது இருக்குது. இந்த சைடு வந்து ஆக்ஸ் 3.5mm ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அது ஜாக்கு 3.5mm ஜாக் இருக்குது, நீங்கள் அதை போட்டுக்கலாம். அண்ட் முன்னாடி இருக்கிறது ரெண்டு யூஎஸ்பி. அந்த யூஎஸ்பி எதுக்குன்னா, நீங்கள் ஒயர்டு இது கனெக்ட் பண்ணி, இதே நீங்கள் ஒயர்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து முன்னாடி உள்ளது வந்து ஒயர்டு இது கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே கைஸ், ஸோ நிஜமாவே சொல்லணும், ரொம்ப மகிழ்ச்சியை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன் நான். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை யாராவது பார்த்துட்டு இருக்கோங்க, ஐ மீன் கண்டிப்பாக இதுக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே கூப்பிட்டு விளையாடலான் இருக்கேன். என்னம்மா பாப்பா வந்து இங்கேயே படிக்கிறா, ஸ்கொயர் ட்ரையாங்கிள் சர்க்கிள் சொல்லி படிக்கிறா. ஓகே ஓகே ஓகே, விடு மக்கள் விடு விடு விடு, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே விடு. அது எக்ஸ் கிராஸ் கிராஸ் ஓகே ஓகே கைஸ். ஸோ இது எப்படி இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் ரிவ்யூஸ் தான் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும். பட் எனக்கு எப்படி நான் எனக்கு வாட்டமாக இருக்கா அப்படிங்கிறது நான் விளாண்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இதோட ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஆஃபர் இன்னும் போயிட்டுருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் நான் ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ மீன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் தி பெஸ்ட் டைம் டு பை. ஏன்னா 12 months நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் இல்லை தீபாவளிக்கு இன்னும் ஆஃபர் வரும்னு நினைக்கிறீங்கன்னா பாருங்கள். பட் இதுவே தீபாவளி ஆஃபர் தான், தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போகுது. ஆன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறா, நான் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் போய் ஆன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதோட கேம் பிளே வந்து கூடிய சீக்கிரமே என்னோட நம்மளோட இதிலே சேனல்லே வந்து போடுறேன். ஃபார் க்ரை, அப்புறம் FIFA 20 கேம் போட்டோம் எப்படி இருக்கும் தெரியல, பட் ஏதாவது ஹாரர் கேம்ஸ் அது கோபப்பட ஆரம்பிச்சிட்டா. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்கா யாராவது PS4 வாங்குற மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதை என் பாப்பாவும் சொல்லிட்டா. ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் மறக்காம இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, நான் வாங்கிட்டேன் ஒரு 90 கிட்ஸா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குங்கிறனால நான் சொல்றேன். இது எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க, சீரியஸ்லி ஐ அம் ரியலி லவ்விங் இட். ஓகே, ஸோ இது தனியாக வாங்கணும்னா கிட்டத்தட்ட 2000 ரூபீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டுவல் ஷாக் கண்ட்ரோலர். ஸோ இது கூட கொடுத்துருக்கான், கொஞ்சம் நல்ல ஆஃபராக தான் எனக்கு தோணுது.
ஓகே தேங்க்யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் PS4 வந்துச்சு ஏ பாய் பாய்.